நபியை பார்த்து, அன்றிலிருந்து இந்து வரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் மரணிப்பதற்கு முன்பு கட்டாயமாக பைத்தியம் பிடித்துத்தான் சாவீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் பைத்தியம் என்று சொன்னால் அவன் பைத்தியம் பிடித்துத்தான் சாவான், இது பத்துவா இல்ல. சரி, என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த அல்தாபின் ஒரு ஆளு, முன்னாள் அவரும் முன்னாள் தலைவர் எல்லாம் முன்னாள் தலைவர் தான், முன்னாள் தலைவர், முன்னாள் செயலாளர், முன்னாள் பொருளாளர். அல்தாபின் ஒரு ஆளு, முன்னாள் தலைவர், அவர் ஒரு பெண் கேசல மாட்டினாரு. ஒரு பெண்ணு கூட நான் தனிமையில இருந்தேன், பெரும்பாவம் செய்யல, பெரும்பாவத்தை தவிர மத்த பாவம் நடந்திருக்குன்னு அர்த்தம், நான் பெரும்பாவம் செய்யல, தனிமையில இருந்தேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கொள்கிறார். அந்த நேரத்துல பிஜே அவர் சொல்றாரு, இன்னும் வீடியோ இருக்கும், நீங்க பாக்கலாம், இந்த செய்தி வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், மூணு நாள் எனக்கு தூக்கம் வரல. யார் சொல்றா? நான் சொல்லலங்க, நீங்க வேற. அவன் மாட்டா என்ன செத்தா எனக்கு என்ன, நான் சொல்லி நினைச்சிட்டு போயிடாதிய, சரிங்களா? அண்ணன் அண்ணன் சொல்றாரு, நம்ம ஜமாத்து பேர் கெட்டு போயிருமே, இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டி விட்டார்களே, அதுவும் பெரிய தலைவர், நம்ம தலைவர் மாட்டிட்டாங்க, ஜமாத்தினுடைய தலைவர் மாட்டிட்டாரு பாலியல் குற்றச்சாட்டுல, இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், எனக்கு மூணு நாள் தூக்கம் வரல, தூக்கம் வரல, என்ன ஆயிடுச்சு தெரியுமா, டாக்டர்கிட்ட போனேன், என் நிலையை எடுத்து சொன்னேன், அவர் ஒரு மாத்திரை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எனக்கு சரியாச்சு, அது என்ன மாத்திரை தெரியுமா, அது பைத்தியக்காரங்க சாப்பிடுற மாத்திரை சொன்னாருங்க, இன்னும் யூடியூப்ல இருக்கீங்க போய் பார்க்கலாம். வந்த உடனே இந்த கும்பல கம்ப்ளைண்ட் பண்ணதுல இருந்து நான் தூங்கல, ஏன்னு கேட்டா எதுனா தூங்கலன்னா, இவை ஏதாவது எங்கேயாவது போய் சொல்லி பேரு ஜமாத்துக்கு போய் நாரி போய் பேப்பர்ல வந்து அசிங்கப்படுத்திட்டா எல்லாருக்குமே ஆயிருமே சொல்லி மூணு நாள் அஞ்சு நிமிஷம் கூட தூங்கல, 72 மணி நேரம் தூக்கம் வரல எனக்கு. அந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் அதுதான் தூக்கல. அப்புறம் நான் கிசா டாக்டர் போய் ஒரு தூக்கம் டென்ஷனா இருக்கு, பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஒரு தாக்கமா இருக்கு, அதே நினைப்பா இருக்குது, அதனால இதுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு மாத்திரை இருந்தார், அதை போட்டோன்னு அப்படியே ஒரு ரிலாக்ஸ், அது போடக்கூடாது தொடர்ச்சியா வைத்தியங்களுக்கு கொடுக்குற மாத்திரைங்களேன், அது மாதிரி அது கொடுத்தாரு, அது ஒரு ஆறு மாத்திரை கொடுத்தாரு, நான் ரெண்டு மாத்திரை ஒரு நார்மல் வந்துருச்சு, அது அந்த மாத்திரை இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தேன், இது மாதிரி பதட்டமா இருந்துச்சு, நான் மாத்திரை கொடுத்தேன்னா அது வெளியிட்டு போற அந்த கடிதத்தில், என்ன கொடுத்தேன் மருந்து கிடையாது மாத்திரை கொடுத்தேன், எனக்கு அந்த டாக்டர் அதை வாங்கி வச்சிருந்தேன் அந்த மாத்திரை, அப்ப என்ன சொன்னா இதை போனது ரிலாக்ஸ் ஆயிருக்கு. என்ன உண்மைக்கு சகோதரன் சொன்னதான் இது கிடைக்கிறக்கா சொன்னேன், அச்சா ஒரு மனிதன் ஆறுதல் படுத்தணும், தூக்கம் பண்ண முடியும் அவர் பிரச்சனை ஆயிரும், அதெல்லாம் நான் கவனிக்கிறாள், அது என்ன பாத்தீங்களா சொன்னாரு, அந்த மாத்திரை என்ன மாத்திரை தெரியுமா, அது பைத்தியக்காரன் சாப்பிடுற மாத்திரைங்க, அந்த மாத்திரை நான் சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு மெண்டல் சரியாச்சு, என் மூளை சரியாச்சு, என் புத்தி சரியாச்சு, அல்தாபியே நீனும் அந்த மாத்திரையை போடு, நான் அவருக்கு கொடுத்தேன் அந்த மாத்திரைய, ஏன்னா பைத்தியம் வந்துட கூடாது இல்ல, ரே நீ சாப்பிடறதுக்குள்ள பைத்தியம் வரும், எத்தனை மாத்திரை போட்டாலும். கோவை பிரார்த்தனை வைத்தியக்காரத்தனமாகத்தான் நடந்திருக்கும் என்று சொன்னவன் தான், வைத்தியம் குடிச்சுதான சாவான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது, இவ்வளவு பாருங்களேன், சூனிய முந்து என்பதை நம்புனா நம்ம முஷ்ரிக்கு, இதை அறிவிக்கிறது யாரு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர் முஷ்ரிக்கு, அறிவிக்கிறது யாரு, முஸ்லிம் ரஹ்மத்துல்லா அவர் முஷ்ரிக்கு, உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான எல்லா மக்களும் முஷ்ரிக்கு, ஹதீசுகளை வல்லுநர்கள் எல்லாருமே முஸ்ரிக்கு, உண்டு நம்மளனால நம்ம எல்லாத்தையும் முஸ்ரிக் ஆக்குனது மட்டும் இல்லாம என்ன செஞ்சா தெரியுமா, நபிய பைத்தியமாக்கிட்டு போயிட்டான் பாருங்க, இனி என்ன முஸ்ரிக்னு சொல்லிட்டு போய் பிரச்சனை இல்ல, நீ எனக்கு முஸ்ரிக்னு முத்திரை குத்துறதுனால அல்ல என்ன நரகத்துல ஒண்ணு போட மாட்டான், நீ என்ன முஸ்ரிக்னு சொல்லு, என்ன பைத்தியம் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, என்ன நான் சகித்துக் கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் கற்றுத் தந்தார்கள், தன் வாழ்நாளிலே மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அவர்களுக்கு பைத்தியம் என்று காபிர்கள் சொல்லத்தான் செய்தார்கள், அமைதியா தான் போனாங்க, சூனியக்காரர் என்று சொல்லத்தான் செஞ்சாங்க, அமைதியா தான் போனாங்க,
ஜோதிடர் என்று சொன்னதான் செஞ்சாங்க. பெருமானார் அமைதியா தான் போனாங்க. அல்லாஹ் பதில் கொடுத்தார், இவர் சூனியக்காரர் அல்ல, இவர் ஜோதிடர் அல்ல, இவர் பைத்தியம் அல்ல என்று அல்லாஹ் பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகித்துக் கொண்டுதான் போனார்கள், அமைதியாகத்தான் போனார்கள். எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார்கள், நீ என்ன பைத்தியம் சொன்னாலும் என்ன முசிரிக்கும் சொன்னாலும் நாங்க பொறுமையா போவோம், அமைதியா போவோம். ஆனால் எங்கள் உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் சொல்ல விட மாட்டோம். அது எப்படி விட்டு இருப்போம்? நாங்க விடுறோமோ இல்லையா? அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா கேக்குறேன். இந்த அபுலஹப் இருக்கலாங்க, அபுலஹப், அபுலஹப் மண் எடுத்தான், தூக்கி எறிஞ்ச நபி முன்னாடி. தப்பன் லக்ஸா இரல் யௌம் அலிஹாதா ஜமாஅத்தனா முஹம்மதே, கியாமத்து வரைக்கும் எல்லா காலமும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யார் சொல்றா? அபுலஹப் நபியை சபிக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்து கொண்டார்கள். அமைதியாக இருந்தால் அல்லாஹ் அமைதியா இருக்கல. ஒரு அத்தியாயத்தை இறக்குகிறான், எனது ஹபீப், எனது நேசர், அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ மண்ணை எரிந்து விட்டு அவர்களுக்கு சாபம் இடுகிறாயோ, நான் உன்னை சபித்து வசனம் இறக்குகிறேன். தப்பத் யதா அபி லஹபின் வ தப்பு, அபூ லஹபினுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும். மண்ணாளி போடுறியா? சாபம் இடுறியா? யார் சாபம் இடுறா? அல்லாஹ் சாபம் இடுகிறான். Ya Rabbana, Ya Rabbana, Ya Rabbana, Ya Rabbi salli ala Nabi Muhammadin.